சமீபத்தில் பிகைண்ட் வுட் வந்துட்டு மீனாவுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதாவது மீனா வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா உலகத்துக்கு வந்துட்டு 40 ஆண்டு காலம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு வந்ததுக்கு பிறகு வந்துட்டு இது ஒரு புதிய கதைன்னு நினைக்கிறேன், ஒரு புதிய காதல் கதையாக தெரியல, ரெண்டில் ஏதோ ஒரு டைட்டில் நினைக்கிறேன். இந்த படத்தில் அவங்க வந்துட்டு பெரிய பொண்ணாக கதாநாயகியாக நடித்தாங்க. அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தெலுங்கு படங்களை நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க தமிழில் வந்துட்டு அறிமுகமான படம் எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அண்டு அம்பிகாவுக்கு வந்துட்டு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகுதான் அவங்க சினிமா வாழ்க்கை தொடங்கினதுன்னு சொல்லி சொல்லலாம் தமிழில். அதுக்கு முன்னாடியே தெலுங்கில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இதை எல்லாமே வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு 40 வருஷம் வந்து கடந்துட்டாங்கிற மாதிரி ஒரு விழா ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த விழாவில் ஹைலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கலந்துக்கிட்டார். ஏற்கனவே வந்துட்டு அந்த ப்ரோமோலாம் வெளியிட்டிருந்தாங்க, அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது அது இந்த தகவல்கள் எந்தமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ ரஜினிகாந்த் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த குழந்தையாகவே வந்துட்டு ஒரு 2 படம் நடிச்சிருப்பாங்க. எங்கேயோ கேட்ட குரலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அன்புள்ள ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்களானதுக்கு பிறகு எஜமான் படத்தில் தொடங்கி முத்து படம் வரைக்கும் நடிச்சிருப்பாங்க. குசேலனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜோடியா இல்லைன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பசுபதியோட வைஃபாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் ரஜினி படம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரஜினிகாந்த் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுருந்தாங்க. அவர் வந்த விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தெருக்கி விட்டுருந்தார் அந்த ஸ்டேஜை. ரஜினிகாந்த் வருகையை பார்த்துட்டு நம்ம சரத்குமார் சடனாக எழுந்து ரஜினிகாந்த் வந்தது சினிமா இண்டஸ்ட்ரி வந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இன்னும் நிறைய கலைஞர்லாம் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. பட் இன்னும் அதை சம்மந்தமான முழு வீடியோ இன்னும் அவங்க அப்லோடு பண்ணல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து கலந்துட்டு அதை சொல்லியிருந்தாங்க. ரஜினிகாந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த எங்கே கேட்ட குரல் படத்துலேருந்து மீனா எப்படி வந்துட்டு அவங்க நடிக்க வந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தார். குறிப்பாக மீனாவை பல இடங்களில் வந்து ரசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரஜினிகாந்த் பேச முடியாத அளவுக்கு கைத்தட்டல் விசில் சத்தமாக வேறு லெவலில் இருந்தது. ரஜினி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஓப்பன் ஹார்ட்டாக வந்துட்டு நிறைய விஷயம் பேசியிருந்தார். ஸோ கேட்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு விஷ் பண்ணியிருந்தார். ஸோ திரும்பவும் மீனாக நடிக்க வருவாங்கங்கிற எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக ரஜினி கூடயே வந்துட்டு ஒரு சில படங்கள் அவங்க பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.